பிக்பாஸில் கமலஹாசன் இல்லை அப்படின்னா வேற யார்? சீக்ரெட்டாக கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்ட வசூல் நாயகன். ஸோ யார், என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடந்த 2017 ஆண்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஷோ அப்படின்னாலே அது கமலஹாசன் தான் அப்படிங்கிற மாதிரியா இந்த ஷோ பார்க்குற நம்ம எல்லாருடைய மனசுலையுமே பதிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது கமலஹாசன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகுனதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியாத ஒரு புதிர் தான். அது மட்டும் இல்லாமல் கமல் சாருடைய இடத்த இன்னொரு நபர் நிரப்பணும் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக சாத்தியமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. கமல்னு கிடையாது, சீரியல் ரியாலிட்டி ஷோஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வரும்போது அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சனி ஞாயிறு அப்படின்னா கமலஹாசன் வந்து பேசுகிறத கடந்த 7 வருடங்களாக நம்ம பார்த்து பழகிட்டோம். ஸோ பிக்பாஸ் ஷோவை தொகுத்து வழங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் கமல் சாருடைய இடத்த வந்துட்டு நிரப்ப முடியாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எந்த நடிகர்களுமே கமலஹாசனுடைய அந்த தொகுப்பாளர் இடத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயங்க தான் செய்வாங்க. ஸோ விஜய் டிவிக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட காலமாக இருக்க போகுது. கமலுக்கு பதிலாக ஒருத்தரை கொண்டு வந்து அவரை மக்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இமாலய விஷயந்தான். ஏற்கனவே பிக்பாஸ் அல்டிமேட் ஷோவை சிம்பு தொகுத்து வழங்கியிருக்கிறதுனால இனி பிக்பாஸ் ஷோவையுமே சிம்பு தொகுத்து வழங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து பிரகாஷ் ராஜ், சூர்யா, சரத்குமார் இந்த மாதிரி பலருடைய பெயர்களுமே இதில் அடிபடுது. ஒரு கட்டத்தில் பார்த்திபன் தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியாக உறுதியாக கூட சொல்லப்பட்டுச்சு. நடிகர்கள் மட்டும் ஏன், நடிகைகள் கூட தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரம்யா கிருஷ்ணன், நயன்தாரா இந்த மாதிரியாக நடிகைகளினுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது இந்த வதந்திகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்குது. அதாவது அடுத்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு விஜய் டிவி ஒரு நடிகரை லாக் பண்ணிட்டதாகவும் அவர் விஜய் டிவியினுடைய ஒப்பந்த பத்திரத்திலேயே கையெழுத்து போட்டுட்டதாகவும் செய்தி வெளியாகி இருக்குது. ரீசெண்டாக மகாராஜா படம் மூலியமாக தமிழ் சினிமா ரசிகர்களை மிரள வைத்த விஜய் சேதுபதி தான் அந்த நடிகர். ஸோ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு. மக்களோடையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நடிகர். இருந்தாலும் இவரை கமல் சாருடைய இடத்துல வச்சு மக்கள் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யதார்த்தமானவர். அவருக்கு இந்த டிஆர்பி கண்டென்ட் எல்லாமே செட் ஆகுமா அப்படிங்கிறதுமே சந்தேகம்தான். பிக்பாஸ் ஷோவோட 8வது சீசன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானாதான் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறது பற்றின உறுதியான தகவலும் நமக்கு தெரிய வரும். இது எப்படியோ என்னதான் கமலஹாசனை 7 வருடங்களாக ரசிகர்கள் திட்டி தீர்த்திருந்தாலும் அவர் பிக்பாஸ் ஷோவில் இல்லாத வெறுமை கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இருக்க தான் செய்யும். ஸோ எனிவே, நீங்கள் பிக்பாஸ் ரசிகர்கள் அப்படின்னா கமல் சார் இந்த ஷோவை தொகுத்து வழங்கினா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அண்ட் அவருக்கு பதிலாக ஒரு நடிகர் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அது யாராக இருக்கும், யார் பர்ஃபெக்டாக செட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.